ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான மீன் கோலா உருண்டை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக சிக்கனில் மட்டனில் கோலா உருண்டை செய்வாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி மீனில் செஞ்சு பாருங்கள். நான் சால மீனில் தான் இன்றைக்கி இந்த மீன் கோலா உருண்டை செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு அரை கிலோ சால மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கோலா உருண்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதித்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மீன் துண்டுகளை எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கிற தண்ணியில் விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா மீன் வந்து வேகமாக வெந்துடும். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மீன் கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். 2 மிளகாய், பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், 1 துண்டு இஞ்சி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 பூண்டுப்பல், அது கூட 2-3 டிராப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி வச்சுக்கலாம். மீன் நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்போ முள் தனியாக அந்த சதை தனியாக நம்ம தனியாக பிரித்து எடுத்துடலாம். மீன் நல்லா வெந்ததுனால முள் ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஃப்ளஷ் மட்டும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டுக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் ஏற்கனவே 2 மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால தான் 1/2 ஸ்பூன் மட்டும் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஏற்கனவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முள்ளெல்லாம் எடுத்து வச்ச மீன் துண்டுகளை மிக்ஸி ஜாரில் 1-2 சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை மட்டும் எடுத்து பவுடர் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து 1-2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுமே சேர்ந்து நல்லா இந்த கோலா உருண்டைகளை நம்ம எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறப்ப உதிர விடாமல் செய்யும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ மாவு எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பேன் வச்சு அதில் வந்து நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இந்த உருண்டைகளை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். சிம்மிலேயே வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு பொறிச்சா தான் நான் உள்ளேயும் வெளியையும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். 1 சைடு வெந்ததும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான கிறிஸ்பியான மீன் கோலா உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதேமாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. வர்ணி ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.